சிவகுமார், தமிழ்துறை உதவி பேராசிரியர். இன்னைக்கு பார்க்க போற வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியத்துல பொருள் அதிகாரம். பொருள் அதிகாரத்துல முதல் அழகான அகத்தினியர்தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உலக மக்கள் வாழ்வாங்க வாழ்வதற்கு என வகுக்கப்பட்ட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு. அது என்னன்னா அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த நான்கு தான் உலக மக்கள் வாழ்வதற்கு அடிப்படையான நான்கு பொருள்கள். அது மட்டும் இல்லாம இன்வாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பது பார்த்தீங்க அப்படின்னா இன்பம். இன்பத்தினை அகத்தினியர் என்று தமிழறிஞர்கள் கூறுகின்றனர். அதுல பார்த்து இன்வாழ்க்கைக்கு வந்து ரெண்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னா அப்படின்னா காதல் அப்படின்னா கலவு, இல்லறம் அப்படின்னா கற்பு எனும் இருவகை ஒழுக்கங்களை கொண்டதான் அகத்தினியர். இவ்விரண்டிற்கு கூறிய பொதுச் செய்திகளை தொகுத்து கூறுகின்ற காரணத்தால் இவ்வியல் அகத்தினியர் என பெயர் பெற்றது. இத வந்து ஏழர் குறித்து சொல்றாங்க. இந்த அகத்தினியர் வந்து ஏழு தலைப்பா சொல்றாங்க. என்னன்னா அப்படின்னா எழுவகை திணைகள், முதல் கரு, குறிப்பொருள்கள், பிரிவுகளின் வகைகள், உடல்போக்கில் நிகழ்வு கூற்றுகள், உள்ளுகை முகம், கைகளை, பெருந்திணை, பிற அகமாறுப்புகள் அப்படின்னு ஏழா குறித்து சொல்றாங்க. அகத்தினைகள் ஏழை சொல்றாங்க. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கைக்கிளை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பெருந்தினை அப்படின்னு சொல்லி அகத்தினைகளை ஏழை பிடிக்கிறாங்க. அது அகத்தினைகள் பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் கணக்கிலேயே பெருந்தினை இரண்டின் பெயர் சுத்தி அகத்தினையை ஏற்று தொகுத்து காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது ஐந்தும் பாத்தீங்க அப்படின்னா ஐந்தினை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க நடுவின் ஐந்தினை அப்படின்னு சொல்லலாம். நிலம்பெரும் திணைகள் இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு ஐந்து திணைகள் சொல்லியிருக்கோம். ஆனா ஐந்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிலங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப குறிஞ்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் சொல்லுவாங்க. ஆனா பாலைக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் வந்து திணைய நிலத்தை குறிப்பிடல. அகத்தினருக்குரிய பொருள்கள் பாத்தீங்க அப்படின்னா மூன்று. இது என்னன்னா முதல் கரு, குறிப்பொருள். முதல் பொருள் வந்து இரண்டா சொல்றாங்க. முதல் பொருள் வகை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க ஏன்னா நிலம், நிலம் பெரும் பொழுதுன்னு சொல்றாங்க. நிலம் பார்த்தீங்க அப்படின்னா மலை, மலை பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி நிலத்திற்குரிய நிலம் பார்த்தீங்க அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைக்கு காடும் காடு சார்ந்த இடமும், மருதத்துக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தலுக்கு மணலும் மணல் சார்ந்த இடமும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்க திணைக்குரிய நிலங்களும் தெய்வங்களும். குறிஞ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வர்ணன். இதை பார்த்தீங்க அப்படின்னா சிறுபொழுது பெருபொழுது சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா முல்லைத்திணைக்குழுது பார்த்தீங்க அப்படின்னா சிறுபொழுது வந்து கார்காலம். இந்த கார்காலம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதம் வரும் அப்படின்னா ஆவணி புரட்டாசி. அதே மாலை மாலை பார்த்தீங்க அப்படின்னா பெருபொழுது சொல்லுவாங்க. அது எப்போ வரும் அப்படின்னா இரவு பொழுதுல வந்து முற்கூறு முற்கூறு மதியம் இரண்டு முதல் மாலை ஆறு மணி வரை சொல்கிறாங்க. அதே குறிஞ்சி திணைக்குழு பார்த்தீங்க அப்படின்னா பூதிர்காலம். பூதிர்காலம் அப்படின்னா குளிர்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதம் வரும் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை மாதம் வரும். அதே சிறுபொழுது பார்த்தீங்க அப்படின்னா யாமம் அப்படின்னு சொல்கிறாங்க, நள்ளிரவு அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தினி எல்லாம் என்னன்னு பார்த்தோம். அந்த அகத்தினியோட வகைகள் பார்த்தோம். ஒவ்வொரு வகைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிலங்களும் பொழுதுகளும் பார்த்தோம். நன்றி.